So next one, exercise 2.4, 11th business math, question number 9. You are given 15 players, 15 cricket players, அதுல வந்து 11 பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா தேர்ந்தெடுப்போம். இதுல வந்து மூணு சப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த வித கண்டிஷனும் இல்லாம 11 பேருக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போ 15 பேர். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பர்மிட்டேஷன் காம்பினேஷன் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து செலக்ஷன். இந்த இடத்துல வந்து இதுல எல்லாமே செலக்டிங் செலக்டிங் அப்படின்னு வரப்போ செலக்ஷன் தேர்ந்தெடுத்தல் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு வரப்போ நம்ம எது அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணல. அரேஞ்ச்மெண்ட் பண்றப்போ வி ஆர் யூசிங் NPR ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு செலக்ஷன் மட்டும்தான், அப்ப நம்ம NPR ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எப்ப செலக்ஷன் செலக்ஷன் வேர்டு டூல்ஸ் செலக்ஷன் இந்த மாதிரி வேர்டு எல்லாம் வருதோ அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், NPR ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச் பண்றோம் அந்த மாதிரி வரப்போ வி ஆர் யூசிங் NPR இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இங்க வந்து கிரிக்கெட் பிளேயர்களுக்கும் நம்ம செலக்ட் மட்டும்தான் பண்றோம், அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா கிடையாது. அப்போ வி ஆர் யூசிங் NPR. ஸோ NPR தட் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 15 பேர் இருந்து எத்தனை பேர் சேர்ந்துருக்குறோம், 11 பேர் சேர்ந்துருக்குறோம். இது ஸ்மால் நம்பரா மாத்தணும் அப்படின்னா இவ அப்படியே மைனஸ் பண்ணிக்க, மைனஸ் பண்ணி என்ன வரும், 4 வரும் இல்லையா. NPR ஈக்குவல் டு NPN மைனஸ் R. NPR ஈக்குவல் டு NPN மைனஸ் R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எழுதுனேன். இதை நம்ம எப்படி எழுதலாம், 15 × 14 × 13 × 12 கீழே 4 அப்படின்னு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வர மாதிரி ஒன்னா குறைச்சிட்டே வரணும். இந்த இங்க வந்து 4 × 3 × 2 × 1. ஸோ இது வந்து நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க. இந்த 2 இந்த 2 கேன்சல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஆன்சர் வந்து 15 பேர், அதுல நம்ம 11 பேர் இருக்கோம். இந்த 11 பிளேயர்ஸ்ல ஒரு பிளேயர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிகினிங்கே எடுத்துருக்கிறோம். நம்ம அதுல வந்து செலக்ஷன்ல அவங்க வரமாட்டாங்க, மறுபடியும் பிகினிங்லேயே பிக் பண்ணி விட்டுருவோம். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 10 பேருக்குலாம் நம்ம வந்து சூஸ் பண்றோம். அப்ப இங்க வந்து NPR நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல நான் நீங்களே எழுதிக்கலாம் டோட்டல் நம்பரா வெயிட் இதெல்லாம் நீங்களாவே எழுதிக்கலாம். தென் தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் மொத்தம் 15 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 15ல நமக்கு 10 எடுத்தா போதும். இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, 14 × 3 = 10. ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான் 14 × 3 = 10 தான் வரும். ஏன்னா நமக்கு மொத்தம் வந்து 15 பேர் இருக்கோம் இல்லையா. 15 பேர்ல ஒருத்தர் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்புறம் மீதி இருக்கிற இந்த 16 மெம்பர்ஸில் நம்ம வந்து 10 மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ 14 × 3 = 10 அப்படின்னா இங்கே நம்ம இதே அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். 14 × 3 = 4 ஏன்னா NCR ஈக்குவல் NCR மைனஸ் R. எப்பவுமே இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 14, 13, 12, 11 பை இங்கே 4 × 3 × 2 × 1. இது ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர் கெட்டிங் த ஆன்சர் 1001. ஒரு பிளேயர் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். ஒரு பிளேயர் நம்ம எப்பவுமே நம்ம எடுக்கிறதே இல்லை. ஸோ மொத்தம் வந்து 15 பிளேயர்ஸ், அதுல ஒரு பிளேயர் நம்ம எடுக்கிறதே இல்லை. அப்ப இருக்கிற 14 பிளேயர்ஸ்ல தான் நம்ம அந்த 11 மெம்பர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த என்ன வரும், NCR ஈக்குவல் டு இங்கே 14 × 11 14 × 11 இது செப்பரேட் பண்ண என்ன வரும், 14 × 3
just in the end, separate panikre. So just like exam, 14 into 13 into 12 by 3 into 2 into 1. Yeah. Okay. Here, you know, the answer is 3, 6, 2. Here, that's 3, 6, 4. This is just the arrow column for the name of the ETR. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இந்த கண்டிஷன் எல்லாம் மேல எழுதிக்க இந்த மாதிரி நீர்நிலும் போடுறத அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இந்த மாதிரி மூணு டேப்லெட் காலம் போட்டு இது வந்து லெவல் சூசர், இது வந்து பர்டிகுலர் பிளேயர் வந்து சிக்ஸு, ஒன் பிளேயர் வந்து சிக்ஸ்டா இருக்கு. அப்புறம் இதுல வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதை எழுதிட்டு இப்படி டைரக்டா இப்படி போட்டுட்டே இருந்தேன். இது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மைண்ட்ல வந்து பண்ணும். இந்த மாதிரி லாங் லாங்கா ஸ்டெப் எடுத்ததோட இந்த மாதிரி போட்டுக்கலாம்.